வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக். இது உங்கள் டிடிடென்ட். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஹாலிவுட் திரைப்படங்கள். ஏ கில் வித் டிராகன் டாட்டூ 2011, அ கேர்ள் வித் டிராகன் டாட்டூ படத்தில் கற்பழிப்பு மற்றும் சித்திரவதை போன்ற காட்சிகள் இருந்தன. இயக்குனர் டேவிட் பின்ச்சரை சிபிஎஃப்சி அந்த காட்சிகளை படத்திலிருந்து கைவிடுமாறு கோரியது, ஆனால் அவர் மறுத்துவிட்டார். எனவே இந்த படம் இந்தியாவில் வெளியிட அனுமதிக்கப்படவில்லை. டாவன்சி கோட், டவின்சி கோட், இந்திய கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு கிறிஸ்தவ எதிர்ப்பு என்று அவர்கள் கூறிய திரைப்படத்தின் பிரச்சினைகள் இருந்தன. திரைப்படம் இந்தியாவில் வெளியிடப்படுவதற்கு எதிராக சமூகத்தினரிடையே பெரும் எதிர்ப்பு இருந்தது. இதன் விளைவாக மகாராஷ்டிரா, கோவா, பஞ்சாப், தமிழ்நாடு, நாகாலாந்து, மேகாலயா மற்றும் ஆந்திரா போன்ற இந்தியாவின் சில பகுதிகளில் இது தடை செய்யப்பட்டது. இந்தியானா ஜோன்ஸ் அண்ட் டெம்பிள் ஆஃப் டூம் 1984, இந்து மதம், இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை எதிர்மறையான படம் காட்டியது. இது நம் நாட்டில் தடை செய்யப்படுவதற்கு போதுமானதாக இருந்தது. இருப்பினும் தடை பின்னர் ரத்து செய்யப்பட்டது. ஃபிப்னி சேட் சாப்கிரை 2015, இது சிபிஎஃப்சியால் தடை செய்யப்பட்டாலும் இந்த படத்தை அதன் தைரியமான உள்ளடக்கத்தின் அன்பிற்காக நம்மில் பலர் பார்த்தோம். சில காட்சிகளை துண்டிக்க விநியோகஸ்தர்கள் தயாராக இருந்தபோதிலும் இந்த படம் இந்தியன் பாக்ஸ் ஆபீஸில் வெளியிட அனுமதிக்கப்படவில்லை. ஹீமன் சென்டிபீட் 2009, டாம் சிக்ஸின் டச்சு சித்திரவதை த்ரில்லர். இந்த படத்தில் ஒரு ஜெர்மன் அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் கடத்தி செல்லும் 3 சுற்றுலா பயணிகள் மீது மனிதாபிமானமற்ற சோதனை நடத்துகிறார். இங்கிலாந்திலும் ஆஸ்திரேலியாவிலும் தடை செய்யப்பட்ட இது இந்திய திரைகளில் வெளியிடக்கூட கருதப்படவில்லை. இந்த வீடியோவை முழுதாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினருக்கு பகிரவும். உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி.